எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுகாஸ் விலாக்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற செடி வந்து இட்லி பூவோட மினி வெர்சன். இது மினி எக்ஸோரா அப்படின்னு சொல்லுவாங்க. சைனா இட்லி பூ செடி, சைனா எக்ஸோரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடி வந்து தொட்டிலேயே வச்சு வளர்த்துறது தான் ரொம்ப ஆப்டாக இருக்கும் நம்ம. அதுக்கடுத்தது இதுக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்டு அந்த மாதிரி ஷேப் கொடுத்தா தான் இந்த செடி ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் இட்லி பூ மாதிரியே தான் ரொம்ப ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். இதோட மண் கலவை வந்து அதே போலவே தோட்ட மண் ஒரு பங்கு, கொக்கோபீட் ஒரு பங்கு, சாண எருவு இல்லைன்னா வெர்மி கம்போஸ்ட் அது மாதிரி ஏதாவது ஒரு பங்கு, இந்த மூணையும் கலந்து வச்சு தொட்டியில் வச்சோம்னாவே இது ரொம்ப அழகாக வளரும். இதை அப்படியே விடாமல் இதோட ஷேப் கொண்டு வந்தோம்னா இது வந்து ஒரு பூ பூக்குள்ளே ஒரு பூ பந்து மாதிரி இருக்கும். பூ பந்து நம்ம வீட்டில் ஒரு பூ பந்து இருக்கிற மாதிரி ஒரு அழகாக இருக்கும். இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்குள்ள அப்படியே ஃபுல்லாக பூ பூக்கும். அந்தளவுக்கு பச்சையே தெரியாத அளவுக்கு பூவாக வரும். பூத்து இப்போ வந்து பூத்து முடிஞ்சிருச்சு, மறுபடியும் மொக்கு வச்சு பூக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளூம் வரக்குள்ள பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து எல்லோ, ஆரஞ்ச், ஒயிட்டு, பிங்க்கு நாலு கலர் இருக்குது. என்கிட்ட நாலு கலருமே இருக்குது. இந்த செடி வந்து எப்படி ஷேப் கொண்டு வர்றது, கட் பண்ணுறதுனா நம்ம தோட்டக்காரங்க வந்து கட் பண்ணுறது எல்லாருக்கும் முடியாது. நாமளே வீட்லேயே கட் பண்ணலாம். எப்படி கட் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இந்த செடி எப்படி கட் பண்ணுறதுன்னா இது மாதிரி எல்லார் வீட்லேயும் ஒரு அட்டை இருக்கும். அந்த அட்டையை எடுத்து இந்த மாதிரி ஒரு வளைவான ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கட்டர் இருந்துச்சுன்னா கட்டர் எடுத்து நம்ம வச்சு பார்க்கணும். ஷேப் பார்க்கக்குள்ளேயே நம்ம அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி விடணும். ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி வைக்கக்குள்ளே அந்த ஷேப்புக்கு வருதான்னு பார்த்து பார்த்து நம்ம கட் பண்ணக்குள்ளேயே அது அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த எக்ஸ்ட்ராவெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு தயக்கம் இல்லாத கட் பண்ணணும். பூ இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னு. ஏன்னா ஷேப் கொண்டு வரணும்னா நம்ம வந்து அது போல் கட் பண்ணி விட்டால் தான் ஷேப் கொண்டு வர முடியும். அதே போல் இங்கே இந்த இடத்துல இப்படி இந்த மாதிரி வச்சு வச்சு பார்த்து நம்ம கட் பண்ணணும். இந்த வளைவு அளவு வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் அந்த கட் பண்ண வந்துடும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு அட்டை வச்சு நம்ம கட் பண்ணக்குள்ளே அந்த வளைவு வந்துடும். தொட்டியில் வச்சு வளர்க்குள்ள இந்த மாதிரி கட் பண்ணி ஷேப் கொண்டு வந்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பூ இருக்குது, மொக்கு இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்தோம்னா நம்ம இதை ஷேப் கொண்டு வர முடியாது. உடனே ஷேப் கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். நம்ம அப்பப்போ ப்ரூன் பண்ணி விட்டுகிட்டே இருந்தோம்னா அந்த ஷேப் வந்துடும். ஓரளவுக்கு ஷேப் வந்துடுச்சு. நம்ம அடிக்கடி கட் பண்ணக்குள்ளே நல்லா ரவுண்டாக வந்துட்டு ப்ளூம் நல்லா பூ பூக்குள்ளே பந்து மாதிரி வந்துடும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க செடியும் கட் பண்ணி அழகாக பந்து போல் பூ வளர்த்தி பாருங்கள். மினி எக்ஸோராவை வந்து தொட்டியில் வளர்த்து இந்த மாதிரி ஷேப் கொடுத்து வளர்க்கக்குள்ளே நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் நல்ல அழகான ஒரு பூ பந்துவை உருவாக்குங்க. செடிகளை வளர்ப்போம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்போம்.